அனைவருக்கும் வணக்கம். ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் இந்த பணியிடங்களுக்கான தேர்வு வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து இதற்கான தேர்வை நடத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் இந்த பணியிடங்களுக்கான பணியின் தன்மை மற்றும் ஒரு நாளைக்கு என்ன மாதிரியான பணிகளை செய்கிறாங்க, இதற்கான சம்பள விவரங்கள் மற்றும் ப்ரொமோஷன் லெவல் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஜெயில் வார்டன் பிரிசன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இப்பணியிடத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் பணி நேரம் இருக்கும். ஷிஃப்ட் பேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், கண்டினியூஸாக வந்து ஒர்க் இருக்காது. வாரம் ஒரு நாள் வந்து விடுமுறை வந்து தருவாங்க. குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை சிறைத்துறையில் நிறைவேற்றம் செய்தல் மற்றும் சிறைவாசிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல், அனைத்து கைதிகள் வருகையை கண்காணித்து பதிவேற்றம் செய்தல், சரியான நேரத்தில் கைதிகளுக்கு வந்து உணவுகளை வழங்குதல் மற்றும் கைதிகளின் உடல்நிலையை கண்காணித்தல், நோய்வாய்ப்பட்ட கைதிகள் காயமுற்ற கைதிகளுக்கு தேவையான நேரத்துக்களை மருத்துவ சிகிச்சை வழங்குதல், புதிதாக வரும் கைதிகளை முழுமையாக சோதனை செய்து சிறையில் அடைத்தல், சிறை பாதுகாப்பு முழுவதும் உறுதி செய்தல், சிறைக்குள் வெளிநபர்கள் நுழைவதை தடுத்தல் போன்ற வேலைகள்லாம் வந்து இந்த ஜெயில் வார்டனில் இருக்கும். ஆயுள் கைதிகள் மற்றும் நீதிமன்ற காவல் கைதிகள் விசாரணை கைதிகளை பாதுகாப்பான முறையில் சிறை வைத்தல், சிறைச்சாலை முழுவதும் கைதிகளை முழுமையாக சோதனை செய்து சட்டவிரோத மற்றும் கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்தல், தினந்தோறும் சிறைச்சாலையின் லாக்அப்கள் மற்றும் செல்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தினந்தோறும் சரிபார்த்தல். இதற்கான சம்பள விவரங்கள் வந்து காவல்துறைக்கு இணையான சம்பளங்கள் வழங்கப்படுகிறது. காவல்துறைக்கு என்ன சம்பளம் வழங்கப்படுகிறது அதே சம்பளம் தான் இதற்கும் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை மாதிரி இதற்கும் கவர்மெண்ட் ஹாட் ஹவுஸ் அதாவது அரசு வீடு வந்து வழங்கப்படும். நெக்ஸ்ட் ஃபயர்மேன் அதாவது தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையை சார்ந்த இப்பணியிடங்களில் தீயணைப்பு துறையினர் வந்து தீ விபத்து ஏற்படும் காலங்களில் சம்பவ இடத்துக்கு உடனே சென்று தீயை அணைத்து அச்சம்பவத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது வந்து இந்த தீயணைப்பு துறையின் முக்கிய பணியாகும். அது மட்டும் இல்லாமல் இடிந்த வீடு கட்டிடங்களை சிக்கியவர்களை மீட்பது, நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவுகளை சிக்கியவர்களை மீட்பது தீயணைப்பு துறையின் முக்கிய பணியாகும். வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை மீட்டு பத்திரமான இடத்தில் தங்க வைப்பது இவர்களின் முக்கிய பணியாகும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் மற்றும் இடிந்த கட்டிடங்கள் இடிபாடுகளில் சிக்கியவர்களை வந்து மீட்பதும் தீயணைப்பு துறையின் முக்கிய பணியாக இருக்குது. குடிசை பகுதிகள் மற்றும் கட்டிடங்கள் வணிக வளாகங்களில் ஏற்படும் தீ விபத்தை உடனே சென்று அணைத்தல் மற்றும் பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்படும் தீ விபத்துகளை கண்டறிந்து தீ விபத்து ஏற்படும் போது விரைந்து தீயை அணைத்தல் மற்றும் தீ விபத்தில் காயமடைந்தவர் மற்றும் உயிரிழந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தல், விழாக்கள் மற்றும் கண்காட்சிகள் மற்றும் அரசியல் பொது நிகழ்ச்சிகளில் தீ விபத்து ஏற்படாமல் தடுக்க தீயணைப்பு வாகனத்தை நிறுவி பாதுகாப்பு வழங்குதல், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் பங்கு பெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு வாகனங்களை நிறுவி தீ விபத்து முன்னெச்சரிக்கையை நடவடிக்கை மேற்கொள்ளுதல், தீயணைப்பு துறைக்கு வழங்கப்படும் சலுகைகள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பணி சமயம் இருக்கும், அது ஷிஃப்ட் கணக்கில் வந்து ஒர்க் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஓய்வூதியம் இருக்கும் அதாவது பென்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து அரசு விடுதி அதாவது வீடு வந்து வழங்கப்படும், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் வந்து தீயணைப்பு துறைக்கு வழங்கப்படும், நெக்ஸ்ட் ஊக்கத்தொகை போனஸ் மருத்துவ காப்பீட்டு பயணச்சலுகை எல்லாமே வழங்கப்படும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் வழங்கப்படும்.